அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு சின்ன விஷயம்னா பென்சில். ஒரு பென்சில் கிட்ட இருந்து நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு பெரிய லெசனை தான் பார்க்க போறோம். லெசன்குள்ள போலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலை வந்து ஒருத்தர் கையில் பிடிச்சிருக்காருங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எந்த ஒரு பென்சிலும் தன்னால் எழுதாது, அது பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் யாராச்சும் இருந்தால் தான் அது எழுத முடியும். எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணும். அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயோ, நம்ம லைஃப்பில் வந்து நம்மளால் எல்லாமே தனியாக செஞ்சிட முடியாது. நம்மளுக்கு கைடிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக கூட வேணும். அது நம்மளோட கடவுளாக இருக்கலாம், நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரை வேணால் இருக்கலாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு கைடிங் அத்தாரிட்டி நம்ம கூடவே இருக்கணுங்க. அடுத்தது ஷார்ப்னர். இப்போ பென்சில் மொக்கை எழுத ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ப்னரில் ஷார்ப் பண்ணுவோம். இந்த ஷார்ப்னர் ப்ராசஸ் பார்த்துக்கிறீங்களாங்க. இப்போ இந்த ஷார்ப்னருக்குள்ளே பென்சில் அனுப்பும் போது அது பிளேடு நுனியில் போய் அந்த பென்சில் அப்படியே சுழலும். சுழலும் போது அந்த பென்சிலுக்கு வெளில இருக்க மரக்கட்டைகள்லாம் அப்படியே செதுக்கி செதுக்கி கீழே விழும். இதே இந்த ப்ராசஸ் எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ். இந்த ஒரு பென்சிலுக்கு உயிர் இருந்துச்சுன்னா, இந்த ப்ராசஸ் போயிட்டு வந்துச்சுன்னா பென்சிலுக்கு எவ்வளோ வலிக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம, ஆனால் வெளில வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது பென்சில் ஷார்ப்பாக நல்லா எழுதும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும், நம்ம பிரச்சனை ஷார்ப்னர் மாதிரி அப்போவே நம்ம பிரச்சனை வருங்க. அந்த பிரச்சனையில வந்து நம்ம வந்து கூர்மையாக தான் ஆக்க செய்யும் தவிர நம்மளை வந்து கீழே தள்ளி விட்டுறாது. நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம தைரியமாக சமாளிக்கணும். நம்ம போல்டாக இருந்து சமாளித்தா அந்த பிரச்சனையே நம்மளுக்கு வந்து படிக்கலாம் மாறிடும். அடுத்து மூணாவது பாயிண்ட்டுங்க. மூணாவது என்ன, ஒரு எரேசர். இப்போ எப்படி நம்ம பென்சிலில் தப்பு பண்ணிட்டா ஒரு எரேசர் வச்சு பென்சிலை அழிச்சிடும், அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் வந்து எப்பயாச்சும் நம்ம தப்பு பண்ணுறோன்னா நம்ம வந்து அதை திருத்திக்க பார்த்துக்கணும். தப்பு ஒரு தப்பு தானே, என்ன அப்போது சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தோண்டும் உட்காந்துருக்கூடாது. தப்பு பண்ணாலே நம்ம அதை திருத்திக்க பார்த்துக்கணும். அடுத்து மூணாவது நாலாவதுங்க, இல்லை கிராஃபைட். கிராஃபைட்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த பென்சிலோட ஊக்கு தான், கருப்பு கல்லில் இருக்குது அந்த ஊக்கு தாங்க. ஒரு பென்சில் சூப்பராக எழுதுதா, டல்லாக எழுதுதா, டார்க்காக எழுதுதான்ட்டு இந்த கிராஃபைட் எழுதுகிற வச்சு தான் கண்டுபிடிக்கும் தவிர வெளியில் இருக்க மரத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. மரம் வந்து சும்மா ஒரு கிரிப்புக்காக தாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வந்து எப்பயும் நம்ம வெளித்தோட்டத்துக்காக எதுவும் செய்யக்கூடாது. நம்ம உள் மனசுக்காக தான் நம்ம செய்யணும். நம்ம உள் மனசு எது சொல்லுதோ அதை நம்ம செய்யணும். நம்மளுக்கு எது உள் மனசில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யணும். அதே மாதிரி அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணும்போது வெளித்தோட்டத்தை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க. அவங்களோட உள் தோற்றம், அவங்களோட கேரக்டரை பார்த்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணும். இப்போ அஞ்சாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து எந்த பென்சிலும் வந்து ஏதாச்சும் ஒரு மார்க் விட்டு தான் போகும் இந்த வேர்ல்டில் வந்து. இப்போ ஒரு பேப்பரில் ஏதாச்சும் ஒரு மார்க் விட்டு தான் போகுங்க. அது நல்ல மார்க்காக இருக்கலாம், கெட்ட மார்க்காக இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு மார்க் விட்டு போகும். அதே மாதிரி தாங்க நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து வாழ்ந்து அழியும் போது ஏதாச்சும் ஒரு மார்க் கண்டிப்பாக விட்டு தான் போவோம். அது நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் அது நல்ல மார்க்காக இருக்கும், கெட்டது பண்ணியிருந்தால் அது கெட்ட மார்க்காக இருக்கும். சொசைட்டி உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லது பண்ண பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பென்சில் கிடையாது நம்ம வந்து அஞ்சு அருமையான லெசன்ஸை படிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி தாங்க இனிமேல் நம்ம வந்து எந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தாலும் அந்த சின்ன விஷயத்தை வந்து சின்னதானே சொல்லிட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுருவேன்னா அந்த சின்ன விஷயத்துலேருந்து உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் உங்களால் என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்க பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் இது முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோக்கு உங்களை பார்க்கலாம். அன்டில் தென், திஸ் திரு, பை பை.